கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான் என்று பார்க்கிறோம். கற்பனைக்கு பயப்பட்டு உங்கள் சமூகத்தில் பரிசை பலனை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எண்ணாகமம் 29 7 மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாக இருக்க கடவுது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அது உங்களுக்கு எக்காலம் மோதும் நாளாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியான ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 1/3 பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக 2 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 1 பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கான பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தி மாத பிறப்பின் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் தினந்தோறும் இடும் சர்வாங்க தகன பலியும் அதன் போஜன பலியையும் அவைகளின் முறைமைக்கேற்ற பானபலிகளையும் அன்றி இவைகளையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக செலுத்த கடவீர்கள். இந்த 7 மாதம் 10 தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாக இருக்க கடவுது. அதிலே நீங்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 1/3 பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக 2 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளின் ஒவ்வொன்றிற்காக 1/10 பங்கையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தி பாவ நிவாரண பலியையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். 7 மாதம் 15 தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாக இருக்க கடவுது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 7 நாள் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க கடவீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள சர்வாங்க தகன பலியாக 13 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே அந்த 13 காளைகளின் ஒவ்வொன்றிற்காக 1/3 பங்கையும் அந்த 2 ஆட்டுக்கடாக்களில் ஒவ்வொன்றிற்காக 2 பங்கையும் 14 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 1 பங்கையும் நித்திய தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள். 2 நாளிலே 12 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள். 3 நாளிலே 11 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலிகளையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள். 4 நாளிலே 10 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும்
ஒரு வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லெக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள். 5 நாளிலே 9 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லெக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள். 6 நாளிலே 8 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லெக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலிகளையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள். 7 நாளிலே 7 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லெக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள். 8 நாள் உங்களுக்கு விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருக்க கடவது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள தகனமான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் காளையும் ஆட்டுக்கடாவும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லெக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள். உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் போஜன பலிகளையும் உங்கள் பான பலிகளையும் உங்கள் சமாதான பலிகளையும் அன்றி நீங்கள் உங்கள் பண்டிகைகளிலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டியவைகள் இவைகளே என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். ஆமேன். அப்போஸ்தலர் 6 அதிகாரம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படைந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபத்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரனே பட்டணத்தாரிலும்
அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள், மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள். ஆமேன். நீதிமொழிகள் 16 மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். கையோடே கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிருத்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும், நியாயத்தில் அவன் வாய் தவறாது. சுமுத்திரையான நிறைகோளும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறை கல்லெல்லாம் அவருடைய செயல். அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம். நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான். ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தைப் போல் இருக்கும். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்! வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை! தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகங்காரிகளோடே கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடே மனத்தாழ்மையாயிருப்பது நலம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. மதியினரின் போதனை மதியினமே. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை யூட்டும். அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதின் முடிவோ மரண வழிகள். பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான். அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும். பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான்.
நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமேன். ஜபம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அதே போல ஸ்தேவானுக்கு கொடுத்த அந்த ஞானத்தையும் அந்த ஆவியின் அபிஷேகத்தையும் எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும்படி உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.